ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களோட டாப் 45 பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் மூவிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். நம்ம வழக்கமாக இதுக்கு முன்னாடி வந்து பல ஹீரோஸோட டாப் 20 டாப் 15 பிளாக் பஸ்டர் மூவிஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் டாப் 45 பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் மூவிஸ் வந்து நம்ம கேப்டன் திரு விஜயகாந்தோட மூவிஸை பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஏன் 45ன்னு சொன்னால், விஜயகாந்த் அவர்களுக்கு 20லாம் வந்து பத்தவே பத்தாது. ஏன்னா பல படங்கள் வந்து சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டெல்லாம் ஆயிருக்கு. அதனால தான் நான் 45 மூவிஸாக எடுத்திருக்கேன், அதுவும் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ஒரு வீடியோவில் வந்து 45 மூவிஸ் வந்து சொன்னால் அது வந்து 1 ஹவருக்கு மேலே வந்து டைமை இழுக்கும் டூரேஷனு. அதனால தான் நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 டாப் 15 மொத்தமாக வந்து நான் வந்து 3 வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நான் வந்து சொல்லியிருக்கேன், ஏன்னா வந்து அவருக்கு வந்து நான் டாப் 20 தான் சொல்லியிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 1 போட்டாச்சு, பார்ட் 2 பார்ட் 3 வந்து கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஓட்டிங் வைஸ் வந்து நம்ம கேப்டன் அவர்களுக்கு தான் நிறையவே ஓட்டு வந்துச்சு. அதனால தான் நம்ம கேப்டன் அவர்களோட டாப் 45 மூவிஸை பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நான் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 3 நம்ம 15 படத்தை வந்து பார்க்கலாம். 15 படத்தில் வந்து நம்ம 31st படத்துலேருந்து 45 படம் வரைக்கும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாப் 45 இடத்துல வந்து நம்ம மொத்தமாக ஒரு 10 படத்துக்கு மேலே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லா படமும் வந்து நம்ம கேப்டன் படங்கள் தான், எல்லாமே வந்து கமர்ஷியலாக ஹிட்டு சூப்பர் ஹிட்டு 100 நாட்டுக்கு மேலே ஓடிய திரைப்படங்கள் தான். அதில் வந்து ஈட்டி, தென்னவன், கருப்பு நிலா, வெற்றி, சிவப்பு மலை, செந்தூரபாண்டி, அலையோசை, குடும்பம்னு பல படங்கள் வந்து நம்ம கேப்டன் படங்கள் தான் இருக்குது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியாத படங்கள் தான். அதனால தான் நான் வந்து 45வது இடத்துல எல்லா படத்தையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தபடியாக 44வது இடத்துல அலெக்சாண்டர். இந்த அலெக்சாண்டர் திரைப்படத்தை வந்து கோதண்ட ராமியான்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படம் வந்து நவம்பர் 1996 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் ஜோடியாக சங்கீதா நடிச்சிருப்பாங்க, மற்றும் பிரகாஷ் ராஜ் நிறைய பேர் வந்து நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து 100 நாட்களுக்கு மேலே இந்த அலெக்சாண்டர் படம் ஓடி இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு. அடுத்தபடியாக 43வது இடத்துல வந்து கோவில் காலை. இந்த கோயில் காலை திரைப்படத்தை வந்து நம்ம கங்கை அமரன் வந்து இயக்கியிருப்பாங்க. இந்த படம் வந்து 1993 பொங்கல் அன்னைக்கு வெளியாச்சு. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக வந்து கனகா நடிச்சிருப்பாங்க, மற்றும் நம்ம யுவராணி, சுஜாதா, கவுந்தமணி, செந்தில், வடிவேலு மற்றும் பலர் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களோட இணைந்து இந்த கோயில் காலை படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த கோயில் காலை படத்தை பொறுத்தவரை இந்த படம் வந்து 100 நாட்களுக்கு மேலே நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு பல தியேட்டர்ஸில் வந்து ஓடி இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி கோயில் காலை. அடுத்தபடியாக வந்து நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 42வது இடத்துல வந்து நரசிம்மா. நரசிம்மா படத்தை வந்து திருப்பதி சாமின்றவங்க வந்து இயக்கியிருப்பாங்க. இந்த படம் வந்து July 2001 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக வந்து இஷா என்றவங்க வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க, மற்றும் ராகுல் தேவ், நாசர், ரகுவரன், வடிவேலு பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. நரசிம்மா படம் பொறுத்தவரை இது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட்டான மூவி, நல்லாவே வந்து ஓடிச்சு நரசிம்மா. அடுத்தபடியாக வந்து நம்ம 41வது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் வந்து பரதன். டைரக்டர் சபாபதி இயக்கத்தில் 1992 ஏப்ரல் மாதத்தில் வெளியான படம் தான் பரதன். இந்த படத்தில் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக வந்து பானுப்பிரியா வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க, மற்றும் நெப்போலியன், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆனந்த்ராஜ், சந்திரசேகர் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களோடு இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த பரதன் படமும் வந்து நல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நல்லாவே எடுத்து இந்த படமும் வந்து தியேட்டர்ஸில் 100 நாட்களுக்கு மேலே நல்லாவே ஓடி இது வந்து நம்ம கேப்டன் அவர்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து 40வது இடத்துல வந்து காந்தி பிறந்த மண். நம்ம இயக்குனர் நடிகருமான ஆர் சுந்தரராஜன் இயக்கிய படம் தான் காந்தி பிறந்த மண். இந்த படம் வந்து July 1995 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வந்து நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து ரேவதி ப்ளே பண்ணிருப்பாங்க, அதேமாரி ஆர் சுந்தரராஜன், விவேக் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க, பொன்வண்ணன் மற்றும் பலர் பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை இதுவும் நல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி இந்த படமும் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு. அடுத்தபடியாக வந்து நம்ம 39வது இடத்துல பார்க்குற திரைப்படம் என்னென்னா பெரியண்ணா. பெரியண்ணா திரைப்படத்தை வந்து நம்ம எஸ்ஏ சந்திரசேகர் வந்து இந்த படத்தை இயக்கியிருப்பாங்க. April 14, 1999 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்ம விஜய்க்கு எப்படி நம்ம எஸ்ஏ சந்திரசேகர் இயக்கி செந்தூரபாண்டி படத்தில் நம்ம கெஸ்ட் அப்பியரன்ஸ் விஜயகாந்த் பண்ணவர், அதேமாரி பெரியண்ணா படத்தில் வந்து நம்ம சூர்யா அவர்களுக்காக ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பண்ணிருப்பாரு. கெஸ்ட் அப்பியரன்ஸ் சொல்ல முடியாது, இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவை வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அதேமாரி இந்த படமும் வந்து நல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி நம்ம பெரியண்ணா படமும் வந்து 100 நாட்களுக்கு மேலே நிறையவே தியேட்டர்ஸில் ஓடி இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி நம்ம விஜயகாந்த் சூர்யா அவர்களுக்கும். அடுத்தபடியாக வந்து நம்ம 38வது இடத்தை பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் திரைப்படத்தை வந்து சஜி கைலாஷ்ன்றவங்க வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. இந்த படம் வந்து 2001 பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம விஜயகாந்த் அவர்களோட இணைந்து இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ், சாக்ஷி, டெல்லி கணேஷ் மற்றும் பலர், ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. வாஞ்சிநாதன் படத்தை பொறுத்தவரை இது வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து சூப்பராக அருமையாக இருக்கும், நல்லாவே டைலாக்ஸ்லாம் வந்து நல்லாவே ரீச் ஆச்சு, நல்லாவே வந்து பட்டி தொட்டியெல்லாம் பாப்பராச்சு இந்த வாஞ்சிநாதன் படத்தில் வர டைலாக்ஸ்லாம். இந்த படம் வந்து 100 நாட்களுக்கு மேலே ஓடி இது வந்து மிக்சட் ரிவ்யூஸாக இருந்தாலும் இந்த படம் வந்து நல்லாவே கமர்ஷியலாக வந்து 100 நாட்களுக்கு மேலே நிறைய தியேட்டர்ஸில் ஓடி நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வாஞ்சிநாதன் படமும் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி தான்.
அடுத்தபடியாக வந்து நம்ம 37வது இடத்துல வந்து கே விஜயன் இயக்கத்தில் ஆட்டோ ராஜா. இந்த படம் வந்து 1982 ஜூலை மாதம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம விஜயகாந்த் அவர்களோட இணைந்து ஜெய்சங்கர் இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம இளையராஜா வந்து ஒரு சாங்கும், அதே சங்கர் கணேஷ் வந்து 5 சாங்கும் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாங்க. 2 மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் வந்து விஜயகாந்த், ஜெய்சங்கர், காயத்ரி, தேங்காய் ஸ்ரீனிவாசன் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த ஆட்டோ ராஜா படம் பொறுத்தவரை வந்து இது நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் மூவி 80s. அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா 36வது இடத்துல வந்து பேரரசு. பேரரசு திரைப்படத்தை வந்து உதயன்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படம் வந்து 2006 வருடம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பேரரசு படத்தில் விஜயகாந்த், ஆனந்த்ராஜ், பாண்டியராஜன், பிரகாஷ்ராஜ், சரத்பாபு மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை வந்து மியூசிக் டைரக்டர் வந்து பிரவீன் மணி. பேரரசு படத்தில் வந்து ஒரு மாசான 2 கேரக்டர் வந்து நம்ம விஜயகாந்த் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கலக்கியிருப்பார். இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு மாசாக ஒரு சூப்பர் ஹிட் மூவி அமைஞ்சதுன்னா அது கண்டிப்பாக வந்து பேரரசு தான். பேரரசு படம் பொறுத்தவரை நம்ம விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் அன்று August 25, 2006 வருடம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பேரரசு திரைப்படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி இது வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நல்லாவே பக்கா சூப்பர் ஹிட் மூவி. அடுத்தபடியாக வந்து 35வது இடம் தூரத்து இடி முழக்கம். இந்த படம் வந்து December 5, 1980 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கே விஜயன்றவங்க வந்து இந்த படத்தை இயக்கி, இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களோட இணைந்து பூர்ணிமா தேவி, பூர்ணிமா பாக்யராஜ், சுர்லி ராஜன் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரை வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு தூரத்து இடி முழக்கம் வந்து நல்லாவே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி நம்ம இந்த படம் வந்து ஒரு 125 நாட்களுக்கு மேலே ஓடி இது வந்து ஒரு பக்கா சூப்பர் ஹிட் மூவி நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு தூரத்து இடி முழக்கம். அடுத்தபடியாக வந்து 34வது இடத்துல வந்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா சாட்சி. இந்த படத்தை வந்து இயக்குனர் யாருன்னா எஸ்ஏசி சந்திரசேகர் தான், சாரி எஸ்ஏ சந்திரசேகர். இந்த படத்தை வந்து 1983 செப்டம்பர் மாதம் வந்து இந்த சாட்சி படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்ம விஜயகாந்த் அவர்களோட இணைந்து விஜி, செந்தில், வெண்ணிராடை மூர்த்தி, சங்கிலி முருகன் மற்றும் நம்ம எம்என் நம்பியாரும் வந்து ஒரு சிறப்பு தோட்டத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. மியூசிக் வந்து சங்கர் கணேஷ். இந்த சாட்சி திரைப்படத்தை பொறுத்தவரை நல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பல இடங்களில் வாங்கி இந்த படம் வந்து நல்லாவே தியேட்டர்ஸில் ஓடி 100-150 நாட்களுக்கு மேலே நல்லாவே வந்து ஓடி இந்த படம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு நல்லாவே பக்கா சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சுது. அடுத்தபடியாக வந்து நம்ம 33வது இடத்துல வந்து பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா உழைத்து வாழ வேண்டும். இந்த படத்தை வந்து அமிர்ஜன்றவங்க வந்து இயக்கியிருப்பாங்க. இந்த படம் வந்து November 13, 1988 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து ராதிகா ப்ளே பண்ணிருப்பாங்க மற்றும் ராதா ரவி, செந்தில் பல பேர் வந்து இணைந்து நடித்திருப்பாங்க. இந்த உழைத்து வாழ வேண்டும் படம் வந்து இது வந்து கமர்ஷியலாக வந்து நல்லாவே ஓடி இதுவும் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு பக்கா சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது இந்த படமும். அடுத்தபடியாக 32வது இடத்துல வந்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து ஏழை ஜாதி. இந்த படத்தை வந்து லியாக்கத் அலிகான்றவங்க வந்து இயக்கியிருப்பாங்க. February 13, 1993 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களோட இணைந்து ஜெயபிரதா, விஜயகுமார், எம்என் நம்பியார், தியாகு, செந்தில் மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு நட்சத்திர பட்டாளமே வந்து இந்த ஏழை ஜாதி படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு நல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பல இடங்களில் வாங்கி இந்த படமும் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஏழை ஜாதி. அடுத்தபடியாக வந்து நம்ம ஏழை ஜாதி படத்துக்கு தொடர்ந்து நம்ம 31வது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் அலைப்புலி. எஸ் தானு இயக்கி தயாரித்து மியூசிக் கம்போஸ் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் புது பாடகன். இந்த படம் வந்து வருடப்பருப்பு, தமிழ் வருடப்பருப்பு 1990 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கலைப்புலினாலே என்னை பொறுத்தவரைக்கும் ப்ரொடியூசர் மட்டும்தான் தெரியும், கண்டிப்பாக வந்து மியூசிக் டைரக்டர் இயக்குனர்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து அமலா நடிச்சிருப்பாங்க மற்றும் சந்திரசேகர், சரத்குமார், ராதா ரவி மற்றும் பல வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த புதுப்பாடகன் படம் பொறுத்தவரை வந்து இதுவும் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பக்கா சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிது, நல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேப்டன் விஜயகாந்த் படத்தில் வந்து Top 45 Top 31 to Top 45 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து Part 2 வந்து Top 16 to Top 30 வரைக்கும் இருக்குது. அதேமாதிரி Part 1 Top 1 to Top 15 வரைக்கும் கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த Top 35 to Top 45 வரைக்கும் நான் வந்து சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்த படம் வந்து கரெக்டானு. ஸோ உங்கள் சாய்ஸை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தெரிவிங்க. அதேமாரி வந்து Top 1 to Top 15 படங்கள் வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா பல படங்கள் வந்து Blockbuster ஆகிருக்கு, பல படங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் படம் தானுங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஒன்றும் அடிச்சுக்க வேணாம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒத்துழைச்சே போவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.